வினாயக் மகாதேவ் வர்சஸ் வேதாளம். வெயிட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா விநாயக் மகாதேவுக்கு பெருசாக அந்த அளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் வேதாளத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு புல்லட் இறங்குறதுல போனத்தை சும்மா ரெண்டு கையில் மனுஷன் செம்மையாக தூக்கியிருப்பார். ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரென்த்தை பொறுத்த அளவில் வேதாளத்துக்கு அதிகம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஸ்கில்ஸ்ன்னு போனால் வேதாளத்துக்கு பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். கன்ஸும் பயங்கரமாகவே சும்மா யூஸ் பண்ணியிருப்பார். நம்ம விநாயக் மகாதேவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தா பயங்கரமாக பைக் ஓட்டுவார், பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார், கன்ஸும் சூப்பராக யூஸ் பண்ணுவார். ஸோ ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தா நம்ம விநாயக் மகாதேவுக்கு அதிகம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஐக்யூன்னு பார்த்தா வேதாளம் பார்த்திங்கன்னா வில்லன் டீமில் பிடிபடுற மாதிரி பிடிபட்டுட்டு அதுக்கப்புறம் வேட்டையாடுற சீன் சும்மா வேதாளம் மாதிரி தெரிக்க விடலாமா அந்த மாதிரி இருக்கும். பட் விநாயக் மகாதேவுக்கு இதை விட கொஞ்சம் அதிகம் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டெய்னர் கடத்துகிற சீன்ஸில் இவரோட ஐக்யூ காமிச்சிருப்பாங்க. ஸோ ஐக்யூன்னு பார்த்தா விநாயக் மகாதேவ் தாங்க சொல்லி ஆகணும். டியூரபிலிட்டின்னு பார்த்தா விநாயக் மகாதேவுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் வேதாளத்தை காரால் அடித்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருப்பாங்க, ராடால் அடித்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் சும்மா சாமியாக போட்டிருப்பாரு. ஸோ டியூரபிலிட்டி வேதாளம் தாங்க. ஃபைட்டிங் ஸ்பின் எடுத்துக்கிட்டோம்னா விநாயக் மகாதேவுக்கும் சரி வேதாளத்துக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே சும்மா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைட்டிங் ஸ்பின் பார்த்தா ரெண்டு பேத்துக்கும் சேம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். வீக்னஸ்ன்னு போனால் வேதாளத்துக்கு தன்னுடைய தங்கச்சி விநாயக் மகாதேவுக்கு மெயின்னு சொல்லிட முடியாது. பட் அவருக்கு மணி ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக பார்த்தா விநாயக் மகாதேவ் வேதாளம் இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் தாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். போகிறப்ப மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.